சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள். அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்து பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமைய போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு. உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனத்தோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. ஒரு பக்தன் சாய்பாபாவிடம் சென்று, நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன். ஒரு விதவை தாய்க்கு உதவி செய்வதாக வாக்களித்து விட்டு பிறகு அதை செய்ய தவறிவிட்டேன். இதனால் எனக்கு மன்னிப்பு உண்டா என்று பாபாவிடம் கேட்டார். அதற்கு பாபா ஒரு கதை கூறினார். கடும் குளிர் நிறைந்த ஒரு இரவில் ஒரு மன்னன் தன் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை வாசலில் மெல்லிய ஆடையுடன் வயது முதிர்ந்த காவலாளியை பார்த்தான். குளிர் கடுமையாக இருக்கிறதே, அதை நீ உணரவில்லையா என்று மன்னன் கேட்டான். அதற்கு அந்த காவலாளி, ஆம் உணர்கிறேன் மன்னா, ஆனால் குளிரை தடுக்கும் ஆடை என்னிடம் இல்லையே என்றான் காவலாளி. அதற்கு மன்னன், கவலைப்படாதே, நான் அரண்மனை சென்று குளிரை தாங்கும் கம்பளி ஆடையை உனக்கு அனுப்புகிறேன் என்று கூறி அரண்மனைக்குள் சென்றான் மன்னன். மன்னரின் வார்த்தையை கேட்டு அந்த காவலாளி அகமகிழ்ந்தான். அரண்மனைக்கு சென்ற மன்னன் தான் வாக்களித்ததை மறந்துவிட்டான். காலையில் அந்த காவலாளி இறந்து கிடந்தான். அவன் அருகே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. மன்னா, இவ்வளவு நாட்களாக கடும் குளிரை மௌனமாக தாங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் குளிரை தாங்கும் ஆடை கிடைக்கும் என்ற என் எதிர்பார்ப்பு இதுவரை இருந்த என்னுடைய மன உறுதியை குலைத்து என்னை கொன்றுவிட்டது. மற்றவர்களிடம் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி மற்றவரிடம் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களின் நிறைவேற்றாத வாக்குறுதி நீங்கள் வாக்களித்தவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. நமது செயல்தான் நமக்கு நல்ல பெயர் வாங்கி தரும். எனவே நாம் செய்யும் செயலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உலகில் தனக்கும் ஓர் இடம் உண்டாக்கி கொள்ளும். எப்போதும் பேசும்போது நேர்மறை வார்த்தைகளையும் வாக்கியங்களையுமே பயன்படுத்துங்கள். என்னால் முடியாது, இது நடக்காது என்றே எப்போதும் கூறினால் அவ்விஷயம் உங்களுக்கு முடியாமல் போவதற்கு நடக்காமல் போவதற்கான வேலைகளையே செய்கிறீர்கள் என்று பொருள்.
அதாவது உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்படுகிறீர்கள். நீங்களே உங்கள் பக்கம் இல்லாவிட்டால் வேறு யார் இருப்பார்? அதனால் நேர்மறை வாக்கியங்களை பேசி உங்களுக்காக நீங்கள் செயல்படுவதை உறுதி செய்யுங்கள். நீ ஒருவனின் உழைப்பை திருடி மேலே வந்தால் இன்னொருவன் உன்னை மிதித்து மேலே வருவான். எடுத்த முடிவில் எந்த குழப்பமும் இல்லை என்றால் தடுக்க முயலும் எதிரி கூட தடம் இல்லாமல் போவான். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால் தர முடியாத வெற்றியை முயற்சியால் பெற இயலும். மெய்வருத்தி உழைப்பவருக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. அவமானத்தை அனுபவமாக்கிக் கொண்டு தன்மானத்தை தகுதியாக்கிக் கொண்டு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில். அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும். ஆனால் நீ மூழ்க மாட்டாய். உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள், இவைதான் மனிதனின் எண்ணம். நம்மை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தெரியாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி விடுங்கள். உற்சாகமாக இருங்கள். இறைவா, நீ எனக்கு எதை கொடுத்தாயோ அதற்காக உனக்கு ஒரு முறை நன்றி. இறைவா, நீ எனக்கு எதை கொடுக்க மறுத்தாயோ அதற்காக உனக்கு பல முறை நன்றிகள். பரமாத்ம வடிவமாகவும் ஜீவாத்ம வடிவமாயும் இவ்விரண்டும் வேதமற்ற பரபிரம்மம் என்றும் போதி தருளுகிற சத்குரு சாய்பாபாவை வணங்குகிறேன். என் சத்குருவே சாயிதேவா, நீயே லோக பிரபு, நீயே லோக குரு. என் ஆத்மா சகலத்திலும் வியாபித்துள்ளதை உணர்த்திய பரபிரம்மே, உன்னை வணங்குகிறேன். எனது இந்த உடலே பிரபஞ்சமாயுள்ளது என்பதையும் நானே சர்வத்திலும் பரிபூரணமாக விளங்குகிறேன் என்பதையும் உணர்த்தி எனது நிஜ வடிவத்தை காட்டி அருளிய குருதேவா, தாங்களே சகல அவதாரங்களாகவும் அவதார திருமேனி உள்ளவராகவும் இருப்பதால் தங்கள் மேன்மையான திருவடிகளை வணங்குகிறேன். பிரம்மா முதல் புல் பூண்டு வரை அனைத்தும் பரபிரம்மமயம். நீயோ அந்த பரபிரம்மம். பரபிரம்மாவாகிய நீயே குருஸ்வரூபம். அப்படிப்பட்ட உன்னை வணங்குகிறேன். வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் சப்த கோடி மகா மந்திரங்களாலும் யந்திரங்களாலும் அறிய முடியாத பிரம்ம ஞானத்தை உன்னுடைய அருள் பார்வை ஒன்றினாலேயே அளித்து விளங்க செய்வதால் மெய்யான இறையே, சத்குருவே, சாய்பாபா, நின்னையே வணங்குகிறேன். நம்பிக்கையுடன் பணிந்து நீயே எங்கள் வழிகாட்டி, உன் அருட்பார்வை எங்களின் வேண்டுகோளை நிறைவேற்றும் என்று பொறுமையை கடைபிடித்து நிற்கும் கோடானு கோடி பக்தர்களின் உள்ளம் நிறைந்த சத்குருவே சாயிநாதா, போற்றி போற்றி. உன்னை அன்றி எங்களை யார் அறிவார்? பக்தர்களின் உள்ளத்தை படித்து தேவையானவற்றை நிறைவேற்றும் உன் கருணையை என்னவென்று சொல்வது? உன்னை தேடி வருகின்றோம். அருள் புரிவாய் சாயிநாதா. நம்பிக்கை என்பது முழுமையானதாக, ஒப்பீட்டுக்கு அப்பாற்பட்டதாக, அளவில்லாததாக இருக்க வேண்டும். வேறு வழியின்றி அமைதியாக காத்திருப்பதை
பொறுமை என்று பொருள் கொள்ள கூடாது. பொறுமை என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் மனோதிடமும் எதிர்பார்ப்பும் தான். உண்மையான பொறுமைக்கு பொருள் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிறந்த பலன் உண்டு. ஜெய் சாய்ராம்.